கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. அம்பலூர் பகுதியில் தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் செல்வதால் மக்கள் செல்ல தடை. பாகுபலியை பிடிக்க வந்த கும்கி யானைகளுக்கு உடல்நலக்குறைவு. போதிய வசதிகளின்றி வெட்ட வெளியில் நிறுத்தி வைத்ததால் பாதிப்பு. தமிழகத்தில் இதுவரை 3200 பேர் கருப்பு பூஞ்சையால் பாதிப்பு. 122 பேர் உயிரிழப்பு என சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். காஞ்சிபுரத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 8000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டத்தில் 300 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டுள்ள எள் பயிர் காய்க்கும் நேரத்தில் தொடர் மழை பெய்வதால் பாதிப்பு. ஓமலூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக உள்ள மலை நெல்லி விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழக ஆந்திர எல்லையில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருவதால் பாலாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்துள்ள அம்பலூர் பகுதியில் தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் அதிகமாக செல்வதால் தரைப்பாலத்தில் செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாகுபலியை பிடிக்க வந்த கும்கி யானைகள் வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளாக முகாமிட்டுள்ள பாகுபலிக்கு ரேடியோ காலர் பொருத்த டாப் ஸ்லிப் வனத்துறை முகாமிலிருந்து கலீம், மாரியப்பன், வெங்கடேஷ் என 3 கும்கி யானைகள் அழைத்து வரப்பட்டன. இருமுறை அதன் மீது துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தும் முயற்சியில் தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து பாகுபலியை பிடிக்கும் முயற்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்தது. இதனால் 2 வாரங்களுக்கும் மேலாக வனத்துறைக்கு சொந்தமான அரசு மரக்கிடங்கு வளாகத்தில் கும்கிகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக கும்கிகள் தங்க வைக்கப்படும் வனத்துறை முகாமை போல் இங்கு வசதிகள் இல்லை. மரக்கிடங்கு வளாகத்தில் பெரிய அளவில் நிழல் தரும் அடர்ந்த மரங்கள் இல்லாததால் யானைகள் வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குளிக்க வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. உணவுகளும் வழக்கமான முறையில் கொடுப்பதிலும் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் கும்கி யானைகள் சோர்வடைந்துள்ளன. மாரியப்பன் மற்றும் கலீம் என்ற கும்கி யானைகளுக்கு உடலில் வெப்பக்கட்டிகளும் கால் பாதத்தில் வலியும் ஏற்பட்டுள்ளது. உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள கும்கி யானைகளுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் கும்கி யானைகளை அதற்கேற்ற இடத்தில் வைத்து உரிய வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் 3200 பேர் கருப்பு பூஞ்சை பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் ஊராட்சியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டுள்ள 3200 பேரில் 122 பேர் உயிரிழந்து உள்ளனர் என்றும், தொடக்கத்திலேயே சிகிச்சை பெற வந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்காது என்றும் கூறினார். தமிழகத்தில் சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தத்தால் 1 கோடி பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 20 லட்சம் பேர் மட்டுமே அரசு மருத்துவமனைகளில் மாத்திரைகளை பெற்றுச் செல்வது வருந்தத்தக்க விஷயம் எனவும் தெரிவித்தார். விரைவில் வீடுகளுக்கே சென்று இத்தகைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் உறுதி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நெல்வாய் பகுதியில் செயல்பட்டு வரும் கொள்முதல் நிலையத்தில் 8000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கிடங்குக்கு அனுப்பாமல் அதிகாரிகள் திறந்த வெளியில் வைத்துள்ளனர். தார்பாலின் ஷீட் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் திறந்த வெளியில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகளிடமிருந்து தாமதமின்றி நெல் கொள்முதல் செய்யவும், அரசு கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் வீணாகாமல் தடுக்கவும் தமிழக அரசு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யம் பகுதியில் எள் செடிகள் பூ பூத்து காய்க்கும் நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்வதால் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கருப்பம்புளம் கடினவயல் ஆயக்காரன்புளம் ஆதனூர் கைலவனம்பேட்டை குறவப்புளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கோடை மழையை நம்பி விவசாயிகள் சுமார் 300 ஏக்கரில் எள் சாகுபடி செய்திருந்தனர். சாகுபடி செய்யப்பட்ட எள் செடிகள் பூ பூத்து காய்க்கும் நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்வதால் எள் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 8 மூட்டை எள் கிடைக்க வேண்டிய நிலையில் தற்போது அதிகபட்சமாக ஏக்கருக்கு 2 மூட்டைதான் கிடைக்கும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டார பகுதியில் மருத்துவ குணம் மிகுந்த மலை நெல்லிக்காய் விளைச்சல் அதிகரித்து இன்னும் 2 வாரங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். பச்சனம்பட்டி வெள்ளாளப்பட்டி கருப்பூர் டேனிஸ்பேட்டை ஆரூர்பட்டி பாகல்பட்டி மற்றும் மலையை சார்ந்த கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ குணம் மிகுந்த மலை நெல்லிக்காய்களை பயிரிடப்பட்டுள்ள நிலையில் நெல்லிக்காய் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஒரு மரத்திற்கு ஆண்டிற்கு 200 கிலோ முதல் 300 கிலோ வரை விளைச்சல் இருக்கும். தற்போது சீசன் துவங்கியுள்ள நிலையில் நெல்லிக்காய்கள் தரத்திற்கேற்றபடி கிலோ 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விலை போகிறது. இதுவே சில்லறையாக கிலோ 60 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவாதிரையும் வெள்ளிக்கிழமையும் கூடிய ஆனி மாத அமாவாசை தினம் என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததை அடுத்து இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் அதிக அளவில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் ஆயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் கூடி புனித நீராடி வருவதால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னலக நாயக்குனரை சேர்ந்த கல்லூரி மாணவிகள் வெண்ணிலா மற்றும் ஜெயமணி ஆகியோர் கிராமத்தில் இருந்த நாடக மேடையை பள்ளியாக மாற்றி அங்கு நாள்தோறும் மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுத்து வருகின்றனர். கடந்த 1.5 வருடங்களாக பள்ளிகள் இயங்காத நிலையில் தங்கள் கிராமத்து சிறுவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாடம் நடத்தி வருவதாக கல்லூரி மாணவிகள் தெரிவித்துள்ளனர். மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 40 உயர்ந்துள்ள நிலையில் கிராம மக்களும் இவர்களை ஊக்குவித்து வருகின்றனர். இன்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரித்துள்ள காரணத்தால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை மற்றும் சம்மங்கி பூக்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகின. நேற்று மல்லிகை பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்ற நிலையில் இன்று 450 ரூபாய்க்கும் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையான சம்மங்கி பூ இன்று 60 ரூபாய்க்கும் விற்பனையானதால் மல்லிகை மற்றும் சம்மங்கி பூக்களை விற்பனைக்கு கொண்டு வந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் அமாவாசை தினத்தையொட்டி பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக கட்டுப்பாடுகளுடன் கூடிய சுவாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தர்ப்பணம் கொடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தாலும் குளக்கரையில் ஆங்காங்கே தர்ப்பணம் கொடுக்கப்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த சூளேரிக்காடு மீனவர்கள் நாட்டுப்படகு மூலம் மீன்பிடிக்கும் இடத்தில் சில நாட்களாக நாகப்பட்டினம் காரைக்கால் கடலூர் மீனவர்கள் இழுவை வலைகளைக் கொண்டு மீன்பிடிப்பதால் செங்கல்பட்டு மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வலைகள் சேதப்படுத்தப்படுவதாகவும் சூளேரிக்காடு மீனவர்கள் நடுக்கடலில் விசைப்படகு மீனவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கரைக்கு திரும்பிய மீனவர்கள் கடலூர் காவல்துறைக்கும் மீன்வளத்துறைக்கும் வேறு மாவட்ட விசைப்படகுகள் இப்பகுதியில் மீன்பிடிக்க அனுமதிக்கக்கூடாது என புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த காளித்திம்பம் கிராமத்திற்கு செல்லும் வழியில் சாலை போடுவதற்காக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சாலை போடப்படாததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் திம்பத்திலிருந்து
தலமலை செல்லும் பகுதியில் வனத்தின் மத்தியில் காளி திம்பம் மலை கிராமம் அமைந்துள்ளது. காளி திம்பம் செல்லும் சாலையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்திருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அவசர சிகிச்சை தேவைப்படுவோருக்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலையில் சாலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக தார் சாலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செயல்பட்டு வரும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மோசடிகள் முறைகேடான பதவி உயர்வுகள் குறித்து விசாரிக்க தமிழக அரசு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இந்த குழுவின் விசாரணை அறிக்கையை 3 மாதங்களுக்குள் தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அதனை சுற்றியுள்ள தேனி, அள்ளிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், முருகமலை, கல்லாறு, வடுகப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பாறைப்பட்டி பகுதியை அடுத்துள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கேளையாட்டை வேட்டையாடிய அந்தோணி என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து கேளையாட்டின் கரியையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள குட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவரது தோட்டத்து வீட்டில் நள்ளிரவு வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் 4.25 பவுன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சக்திவேல் அளித்த புகாரின் பேரில் வேடசந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்சிங்கம் அடுத்த ஆனந்தவாடி காட்டுப்பகுதியில் திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து எதிரில் வந்த மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் விபத்து ஏற்பட்டது. இதில் 16 பேர் காயமடைந்த நிலையில் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் சுப்பிரமணி என்பவர் உயிரிழந்தார். விபத்து குறித்து மேல்சிங்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 4 நாட்களுக்கு முன் பழனி என்பவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட நண்பர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சக்திவேல் என்பவர் குடிபோதையில் பீர் பாட்டிலால் பழனியை தாக்கியதில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகராறில் பழனியின் ஆதரவாளர்கள் வைரமுத்துவின் தாயார் மாரியம்மாவை தாக்கியதில் அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த வழக்கில் விக்னேஷ், பாண்டி, பாலாஜி ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 6 பேரையும் கைது செய்த நிலையில் இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் அனைவருக்கும் ஓமலூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ராஜேந்திரன் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அவர்களின் பணிகளை பாராட்டி 10 கிலோ பொன்னி அரிசி, 15 வகையான விலை உயர்ந்த மளிகைப் பொருட்களை வழங்கினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கொரோனா ஊரடங்கு தடையை மீறி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரி இருசக்கர வாகனம் மற்றும் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மகளா காங்கிரஸை சேர்ந்த பெண்கள் ஒப்பாரி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் 75 பேர் மீது 3 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை செய்ய வலியுறுத்தியும் கரைப்பகுதியில் மீன்பிடிப்பதை தடை செய்ய வலியுறுத்தியும் கருப்பு கொடியுடன் வந்து மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் சோழமாதேவி கிராமத்தில் சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட 4ஆம் நம்பர் கிளை வாய்க்கால் மதகு இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதன் மூலம் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இதுகுறித்து பொதுப்பணித்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பழைய மதகை அகற்றிவிட்டு புதிதாக மதகு கட்டித்தர வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.